ஹலோ காய்ஸ், என் பேர் அபிஷேக். இப்போ நான் ரேங்க் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது நம்ம சேனலோட ரெண்டாவது வீடியோ. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஊரில் பாதிக்கு பாதி நெட்டே கிடைக்கல, வர வர என்னென்ன தெரில. இப்போ அதனால தான் இப்போ இவ்வாவது நெட் கிடைக்கிறதா பார்ப்போம். ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு காய்ஸ். இப்போ ஒர்க் ஆகுது காய்ஸ் நெட்டு. அப் சில டைம் சரியாக கேட்குறதும் இல்லைன்னு இருக்கலாம். ஐம் சாரி காய்ஸ். இப்போ நம்ம பர்முனா மேப்பே வந்திருக்கு, என் ஃபேவரட். இங்க வந்திருக்கு. ஓ ட்ரிப், நான் இப்போ ஒரு வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன். பிஸ்மா ஷிப்பில் இறங்கி அங்கே சர்வைவ் பண்ணிட்டு அலோக் இருக்கிறவங்க அப்படி பண்ணலாம். அப்படி சர்வைவ் பண்ணிங்கன்னா அப்புறம் அலோக் வச்சு இறங்குனீங்கன்னா 50% இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், அது பண்ணும்போது உங்களுக்கு மெயினாக ஒன்றே ஒன்று இருக்கணும், சும்மா ஏடுறோம். இறங்கின உடனே எனிமீஸ் வந்தால் கூட அலோக்லேருந்து கன்னை எடுத்து அடிக்கலாம். ரெண்டுமே லாங் ரேஞ்சு கண்ணாக இருக்குது, என்ன பண்ணுறது. கேமிங் தமிழ்னு ஒரு வீடியோவில் பழைய தமிழில் பேசுகிற மாதிரி ஒரு போட்டிருந்தார், நானும் பார்த்தேன். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லைன்றது தான் சோகமே. எப்படி இருக்கும் ரெண்டாவது வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கு. ஏதாவது ஷார்ட் கன் கிடைக்குதா? ஷார்ட் கன் எங்கே இருக்கே? என்ன கதைத்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு பேசுவார் கேமிங் தமிழன். பேசுறதெல்லாம் சூப்பராக பேசுவார். டபுள் மேக்னிமைசர் இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறது? அப்புறம் இதுதான் கைஸ் தலையஸ்கே தமிழன் அஸ்கே அப்படின்னு அவர் கூட ரன் கேமிங் சேனல் கூட பார்த்தேன். எனக்கு அவரும் சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போட்டிருந்தார். ஆனால் எனக்கு பிடிச்ச ப்ரோ லெஜெண்டரி ப்ரோ பிளேயர்னா கேமிங் தமிழன். அப்புறம் ஒரு விஷயம், என்னவோ கண்டென்ட் எல்லாம் போடணுமாமே, அதனால் நானும் சில கண்டென்ட்ஸை தேர்ந்தெடுத்துருக்கேன். இதில் என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். நீங்களே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்களே. நான் சும்மா தான் ஷோக்கு எடுத்துட்ருக்கேன், எனக்கு இந்த ஆயில் பேரர்லாம் பிடிக்காது. நான் அதிகமாக அட்டாக்கே பண்ண மாட்டேன். எதிரில் வரோம், நம்மளை விட பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தா நான் உங்களுக்கு நூபு தான். பிகாஸ் நானும் பிளாட்டினம் 2 பிளேயர் தான். கேமிங் தமிழன் மட்டும் நூபு நூபுன்னு சொல்ல வைக்கிறதுல அந்த மாதிரி தான், நானும் நூபு தான். ப்ளீஸ் வாய்ஸ் லைக் கமெண்ட் ஷேர் கரோ பாய்ஸ். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஜிடிக்கு எங்கள் ஐடி நம்பர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு.
அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க காய்ஸ். இப்போ 4 குளோபல் ஒரே ஒரு லேண்ட் மைன். இதோ ஒரு சைடு இந்த இன்னலர் போட்டுக்கினே இருங்க, ஒரு இன்னொரு சைடு மஷ்ரூம் சாப்பிட்டுட்டே இருங்க. ஏன்னா ஈபி யாருக்குடியாவது ஃபைட் பண்ணும்போது ஒன்றாண்ணா ஏறினே இருக்கும். பர்ஸ்டேஜ் வெஸ்ட் லெவல் 2 தான் இருந்திருக்கு, அதை கூட கவனிக்காமல் ஓடிட்டு இருந்தேன். நீங்கள் ரன் கேமிங் கேமிங் தமிழ்லேருந்து பார்க்கலாம். ஒரு எவ்வளோ நீங்கள் என் சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் அவர் சேனலில் போய் பாருங்கள். கேமிங் தமிழன் இறங்கினாலே கில் அடிக்காமல் மூட மாட்டார். ரன் கேமிங் சேனல் தோ இது இருக்க இதே மாதிரி ஒன்றும் இல்லை, அதில் அங்கேருந்து ஃபேக்ட்ரி டாப்பு படிக்கட்டு எல்லாமே எப்படி ஏறுறதுன்னு வர சொல்லியிருக்காரு. அங்கே யாரோ இருந்த மாதிரியே இருந்துச்சு, பார்க்கலாம். இதோ இங்கேருந்து ஃபேக்ட்ரி டாப்புக்கு எப்படி ஏறுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார், நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ரெண்டு குளோவால் போட்டிருக்கேன். இந்த கருப்பாம்பூச்சி கண்ணு போட்டுச்சோ தெரில, அவள் கரெக்ட் அவர் ஸ்குவாடில் போடணும்னு சொன்னால் நான் ரெண்டு குளோவால் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது சில பேர் ஸ்பீடாக அப்படியே ஓடிடுவாங்க, இப்படி மைனஸ் ஆகும். ஏன்னா மைனஸ் மேலே மைனஸ் ஆகிட்டே இருக்குது. மெடிக்கிட் வேறு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. இனிமே வந்தால் நான் என்ன பண்ணுறது? இந்த கரப்பா முச்சு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஜோன் இது சில பேருக்கு தெரியாது எதுக்கு வருதுன்ட்டு, நெக்ஸ்ட்டு ஜோன் எந்த இடத்துக்கு போகிறது, நெக்ஸ்ட் சேஃப் ஜோன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அது. எனக்கு கூட அவ்வளோவா தெரியாது. கிளாஷ் கோலில் இந்த ஸ்மோக் பாம்பெல்லாம் இருக்கும் தெரியும் இல்லை காய்ஸ், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே ட்ராப் இது போலாமா வேணாமா? ட்ராப்பு கண்ணுக்கே தெரியலையே கடவுளே, கண்ணில் காட்டிட்டார் கடவுள். இந்த இந்த மாதிரி ஆட்டோலாம் எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஆட்டோலாம் அவ்வளோ ஸ்பீடாகவே போகிறதில்ல. லாம்போர்கினி பைக் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க, ஆட்டோ ஸ்பீடாகவே போகாது. பாருங்கள் பைக் இருந்தால் சர்ரு சர்ரு, இல்லை வண்டியை கிடைக்கலன்னா இன்னும் ஜிப்லைன்லேயே போயிடுங்க பெஸ்ட்டு. சும்மா வண்டியை தேடிக்கின்னு எதுக்கு, ஜிப்லைன் எங்கே இருக்குன்னு கூடவா தெரியாது. நானும் அவ்வளோ பேர் பிளேயர்லாம் இல்லைப்பா, ஜஸ்ட் நூ. இந்த ஸ்டெப் இந்த வீட்டில் பக்கா ஆளுங்க சர்வை பண்ணிகிட்டு இருப்பாங்க, போகும்போது கண்ணை எடுத்துகிட்டே போங்க. போன கேம்ல இப்படி பேச இன்னும் மொக்க வாங்கிறது பத்தாதா தம்பி? அதான் தம்பி நான் சொல்கிறேன். வாடா வாடா சுருளா வலி சுருண்டுன்னு வந்துச்சுரா, எவ்வளோ மைனஸ் ஆகுதோ எனக்கு கவலை இல்லை. இந்த ரூம்லேயே ஒருத்தருக்கான் சில டைம் இந்த பாம்புண்டாவை பார்க்கும்போதே எனிமி மாதிரியே தெரியுது கடவுளே. இதோ டபுள் டோர் வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி லாக் பண்ணி, இது இந்த வீடை பற்றியே ஜாஸ்தி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போட்டிருக்காங்க ரன் கேமிங், அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். யார் யார் எங்கெங்கே இருக்கன்னு தெரில. ஓ மை காட், போகலாமா வேணாவா? வேணாம். பார்த்து செஞ்சு விடு. கேமிங் தமிழன் அதிகமாக ஸ்குவாட் மேட்ச்சே கில் அடிப்பார், நான் சோலோ தான் ஆடுவேன்.
ஏன்னா எனக்கு அதிகமாக ஸ்குவாடில் ரேங்க் புஷ்ஷே ஆகுறதில்ல. அன்றைக்கி ஒரு நாள் M16 P3 கில் அடித்தேன் ஸ்டார்டிங்கில் ஃபேக்ட்ரி இறங்கின உடனே. ஆனால் ஒரு இறங்கி ஒரு 2 நிமிஷத்துல செத்துட்டேன். ஸ்குவாடில் எல்லாருக்கும் ப்ளஸ் ஆச்சு 40-50% ப்ளஸ் ஆகுது. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு ஒரு கில்லு, எனக்கு 3 கில் அடித்தும் 10% மைனஸ் தான் ஆச்சு. இனிமேல் முடிஞ்சால் நானும் போடுறேன் ஸ்குவாட் மேட்சஸ். நெக்ஸ்ட் சீசன் இன்னும் 2 க்ளோவல் வேஸ்ட் பண்ணி இந்த வீட்டு மேலே ஏறுறது விட சும்மாவே இருக்கலாம். இங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்க போகிறேன் நினச்சேன். ஐயோ, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, எல்லாம் வேணும்.